ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமண்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் கிழி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கிளறணும். இன்றைக்கி நான் ஒரு கப் மைதா மாவும் ஒரு கப் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மாவுக்கு சென்ட்ராக ஒரு ஓட்டை போட்டுட்டு ஒரே ஒரு முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றணும். ஆறு பரோட்டாவுக்கு நம்ம ஒரே ஒரு முட்டை சேர்த்தா போதும். இப்போ அந்த முட்டை எல்லா மாவோடையும் சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். பரோட்டா சாஃப்டாக வர்றதும் வராததும் நம்ம பிசைகிறத பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ஏன் முட்டை சேர்த்துருக்கோன்னா சாஃப்ட்னஸ்க்காக மட்டும்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பரோட்டா மாவை பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம எந்த மில்க் மெய்டும் சேர்க்கலை, வெறும் தண்ணியும் எண்ணெயும் வச்சு மட்டும்தான் இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், பரோட்டா மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பால் பாலாக பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே பரோட்டாவுக்கு இந்த மாதிரி தான் பிரிக்கணும். ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி செஞ்சோன்னா நடுவில் வீரல் விட்டுரும். ஒரு கிழி பரோட்டாவுக்கு நம்மளுக்கு மூணு பரோட்டா தேவைப்படும். நான் இன்றைக்கி ரெண்டு செய்ய போகிறேன். அதனால் வந்து நான் ஆறு பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லா மாவையும் பால் பாலாக உருட்டினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மேலே ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். இப்போ நான் திக்கான சிக்கன் கிரேவி வீட்டில் செஞ்சதை எடுத்துருக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சதே எடுத்துக்கலாம். ஆம்லேட்டுக்கு ரெண்டு முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து இந்த ஆம்லேட்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு மட்டும் உள்ளே சேர்த்துக்கணும். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஆம்லேட் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையே உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஏன் சேர்க்குறோன்னா நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆம்லேட்டும். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ பரோட்டா பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் இதை ஆம்லேட் போடாமல் ஓரமாக வச்சுருவோம். இப்போ ரொம்ப நேரம் ஊறினதுனால இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி விரிக்கிற மாதிரியே ரவுண்டாக விரிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம எப்படி வேணால் விரிச்சுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப மெல்லிசாக விரிக்கணும் பரோட்டாவுக்கு. எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். நல்லா விரித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து நம்ம பரோட்டாவை பிடிச்சி இழுக்கணும். இழுத்தா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நல்லா நம்மளோட ஒரு விரலில் பிடிச்சிட்டு நம்ம அந்த விரலை சுற்றி நல்லா சுற்றி விட்டுட்டு அதோட முனையை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து நான் பால் மாதிரி மாவு செஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் சிக்கன் கிரேவி செய்யணும். செஞ்சுட்டு ஆம்லேட்டுக்கும் அந்த கலவையை ரெடி பண்ணி வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது இந்த மாவு வந்து ஊறணும். நான் எப்போதுமே என்னோடய வீட்டு பிரியாணி பாத்திரத்தை தான் பரோட்டா விரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதோட ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நம்ம செய்கிற சிக்கன் கிரேவி வந்து திக்காக இருக்கணும். அப்போனா தான் நம்ம பாயில் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு பரோட்டாவாக பொறிச்சு எடுத்துடலாம். பரோட்டா வந்து ஃபுல்லாக வேகணும், சாஃப்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இதை திருப்பவும் வாழை இலையில் வச்சு நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் பரோட்டா வந்து 70-80% வெந்தால் போதுமானதாக இருக்கும். இதே ரெசிபியை நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கின பரோட்டா சிக்கன் கிரேவி கூட வச்சு செய்யலாம். ஆனால் சிக்கன் கிரேவி தண்ணியாக இருந்ததுன்னா அதை திக்காக மாற்றுறதுக்கு கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் மட்டும் அரைச்சி ஊற்றி சிக்கன் கிரேவியை திக்காக்கி வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்த பரோட்டா வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இதை திருப்பி நீங்கள் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அடித்து வச்ச ஆம்லேட்டை வந்து அதே தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். ஆம்லேட் வந்து ரெண்டு பக்கமும் வேகணும். இப்போ ஆம்லேட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம்.
இப்போ நம்ம ஒரு வாழை இலையை விரிச்சுக்கலாம். விரிச்சிட்டு அதில் வந்து ஒரு பரோட்டாவை ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். இதை வந்து ஒரு லேயர் லேயராக தான் நம்ம வந்து இந்த ரெசிபியை பண்ண முடியும். அடுக்கடுக்காக ஃபஸ்ட்டு அந்த பரோட்டாவுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கிரேவியை நல்லா ஊற்றி விட்டுக்கணும். அந்த சிக்கன் கிரேவி வந்து அந்த ஃபஸ்ட்டு பரோட்டா மேலே எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆம்லேட்டை மேலே வச்சுக்கணும். மேலே வச்சதுக்கப்புறம் இந்த ஆம்லேட் மேலே கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சுக்கணும். வச்சுட்டு திருப்பவும் ஒரு பரோட்டா வச்சு இப்போ சிக்கன் கிரேவியும் சிக்கன் பீஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து மேலே வைக்கணும். வாழை இலையை வந்து நல்லா பிஞ்சு இலையை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மடக்கி வேக வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் மேலே வச்சாச்சு. இப்போ வந்து இதை மடக்கி நூல் கட்டி நம்ம இட்லி சட்டியில் வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே இட்லி தட்டி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை இலையை உள்ளே வச்சு நல்லா 20 to 25 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போ 20 to 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சிக்கன் கிழி பரோட்டா ரெடி ஆகிருக்குன்னு. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.